ஓம் நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கு. இந்த மார்ச் மாத பலங்களை, துலாம் ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம், துலாங்கிறதே சுக்கர பகவானுடையது. நல்ல அனுபவிக்க பிறந்தவங்க, சுகமாக வாழணும், கசங்காமல் சட்டை போடணும், நல்ல மனைவி, காதல் கலவியில் கெட்டிக்காரங்க, இப்படி நிறைய இவங்களை அடுக்கிட்டு போகலாம். திரைத்துறையில் ஜொலிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஜாதகங்கிறது இந்த துலாம் ராசி. சுக்கர பகவான் தான் இவங்களுக்கு ராசி அதிபதியாக வருகிறார். நல்ல அளவு கிடந்த பொருளாதாரம், பொருளாதாரம் மூலம் நல்ல சுகமான வாழ்க்கை. துலாம் ராசி என்பர்களே, ராசிக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். பாவ கிரகம் கேந்திரத்தில் இருக்கிறது, அது உச்சம் பெற்றிருக்கிற ரொம்ப நல்லது. தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் ஏழாம் இடங்கிறது கலத்தர பாவம், நண்பர்கள் கூட்டாளி உச்சம் பெற்றிருக்கலாமா, இருக்கலாம். மகர மனையில் இருக்கிறார், மார்ச் 15 வரைக்கும் இருக்கிறார். இது மார்ச் மாத பலன்கள். அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்கும். புதிய வீடு மனை வாங்க போகிறீங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு அமோகமான பொருளாதாரம். மனைவிக்கு வேலை கிடைக்க போகுது. உச்சம், உச்சம் பெற்றாலும் பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்து உச்சம் பெற்றால் அதிகமான நன்மைகள் தரும். ஏதாவது வீடு கட்டி பால் காய்ச்ச போகிறீங்கன்னா நவம்பர் மார்ச் 15 பண்ணிக்கிடுங்க. அப்புறம் 15 மேலே அவர் இடப்பெயர்ச்சி ஆகி 5 இடத்துக்கு போகிறார், திரிகோணத்துக்கு போகிறார். அப்போ அந்த கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை உங்களுக்கு தருவார். கனகர வாகனம் தொழில் பண்ணுறவங்களுக்கு அமோகமாக இருக்கும். இந்த மார்ச் மாதத்தில் புதிய வாகனம் வாங்க போகிறீங்க, தொழில் போட்டிகளெல்லாம் உங்களுக்கு குறைந்து நீங்கள் வளமான செல்வாக்கான ஒரு நல்ல பொருளாதாரத்தை நீங்கள் பெறப்போகிறீங்க. அரசாங்கத்தில் ஆணையிடும் அதிகாரமிக்க பதவியில் இருக்கிற துலாம் ராசி என்பவர்களுக்கு கூடுதலான அதிகாரம், பதவி உயர்வு கூட கிடைக்கும், சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், விரும்பிய இடத்தில் வேலை மாற்றம் கிடைக்கும். இதெல்லாம் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் பூமிக்காரகன், நல்லாயிருக்கும். இரத்த உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் எதுவும் பிரச்சனையில் இருந்தால் அது சாதகமான தீர்ப்பு வரும், உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும். நண்பர்கள் நல்ல கூட்டாளிகள் எல்லாருமே அமைவாங்க, அவர்கள் மூலம் உங்களுக்கு பொருளாதாரத்திலும் தொழிலையும் உதவி செய்வாங்க. மனைவிக்கு வேலை கிடைக்கும், அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும். இல்லை, ஏற்கனவே அரசாங்கத்தில் பணி புரிந்து கொண்டிருந்த துணையாளுக்கு ஒரு கூடுதலான வேலை பழு இருந்தாலும் அது மூலம் அது மனதுக்கு பிடித்தமான வேலை மாற்றங்களாக இருக்கும். ஏன்னா இளாமடங்கிறது உச்சம் பெற்றிருக்கிறனால உங்களுக்கு அவர் இரண்டு கூடியவராக இருக்கிறனால எல்லா விஷயங்களும் நல்ல நடக்கும். பூமி யோகம் பெருத்து இருக்கும். நல்ல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த இடங்கள் வாங்கி விற்கிற தரகுகள் பண்ணக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு நினைத்த மாத்திரத்தில் உங்களுக்கு இடம் விற்கும். பழைய இடம்னாலும் அது நல்ல விலைக்கு போகும். விற்காத இடம் கூட விற்று அது நல்ல காசு கிடைக்கும். பலமான பூமி மூலம் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையை உங்கள் ராசிக்கு, துலாம் ராசிக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று மார்ச் 15 வரைக்கும் உங்களை தர காத்திருக்கிறார். நல்ல சந்தர்ப்பங்களை, சரியான அமைப்புகளை துலாம் ராசி அன்பர்களே பயன்படுத்தி கொள்ளுங்கள், நல்ல தனலாபங்கள் கிடைக்கப் போகுது. ராசிக்கு 5 இடத்தில் திரிகோணத்தில் சனி பகவான் இருக்கிறார். நட்பு கிரகம் சுக்கிரனுக்கு மிக உன்னதான, சுக்கர பகவானுக்கு மிக உன்னதமான நட்பு கிரகம் சனி பகவான். 5 இடத்தில் திரிகோணத்தில் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறார். கூடவே சுக்கர பகவான் இருக்கிறார், ராசிநாதன் வர இருக்கிறார். அப்போ சனி 5 இடத்தில் இருக்கலாமா? இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த கிரகம். மூல திரிகோண வீட்டில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு அருமையான பூமி யோகத்தை கொடுக்க போகிறார், நல்ல குழந்தை செல்வத்தை கொடுக்க போகிறார், நல்ல தொழில் கிடைக்க போகுது.
வாக்கு ஸ்தானம் சுத்தமாக இருக்க போது யாருக்கும் வாக்கு கொடுத்தாலும் நிறைவேற்றக்கூடிய நல்ல வல்லமையை சனி பகவான் கொடுப்பார். நல்ல மிக உன்னத நட்பு கிரகம். ராசிநாதன் சனியுடன் சேர்ந்து சனி சுபத்தன்மை அடைந்து சுப வலு பெற்று கூடுதலான நல்ல விஷயங்களை இந்த மார்ச் மாதத்தில் தர காத்திருக்கிறார். அப்போ பூர்வ புண்ணியத்தில் இரண்டு கிரகங்களும் நட்பு கிரகங்கள் இருக்கிறது. பூர்வ புண்ணியம் என்றால் குழந்தை பாக்கியம், குழந்தை பிறகுக்கான வாய்ப்புகள் பரிபூர்ணமாக இருக்கிறது, திருமண வாய்ப்புகள் பரிபூர்ணமாக இருக்கிறது. திருமணம் ஆகி குழந்தைகள் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற துலாம் ராசி என்பர்களுக்கு கரூர காலங்கள் மார்ச் மாதமாக இருக்கும். பெண் குழந்தைகளுக்கான பிறப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நல்ல உங்களுக்கு பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெற்றி கொடி நாட்டுவர்கள், குழந்தைகள் நல்ல முறையில் உங்களுக்கு பெயர் புகழ் மரியாதை மதிப்பு தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார்கள். குழந்தைக்கு ஒரு நல்ல படிப்பு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், அது மூலம் உங்களுக்கு பெருமையான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நாலுக்கும் ஐந்துக்குடையவர். நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம், ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம். அப்போ நாலாம் இடத்து அதிபதி சுக்கரனோட சேர்ந்து யோகமான இடத்துல இருக்கிறனால நல்ல சுகமான பெரிய வீடு மனை வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் துலாம் ராசிக்கு வருது. ராசிக்கு ஆறாம் இடத்தில், ராசிக்கு ஆறாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். மீன ராசியில் கூடவே சூரிய பகவான் இருக்கிறார், ராகு இருக்கிறார், புதன் பகவான் நீசம் பெற்று பலம் குறைந்து இருக்கிறார். மீன ராசி அவருக்கு நீச வீடு. சூரியனும் ராகும் சேர்ந்து கிரகண அமைப்பில் இருக்கிறாங்க. ராகு ஏற்கனவே ஆறாம் இடத்துல இருக்கிறார். உபய ஜயஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கிற ராகு பகவான் மறைமுக வருமானங்கள், பங்கு சந்தை லாபங்கள், திடீர்னு நல்ல வேலை கிடைக்கிறது, தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, கடல் தணந்து வாணிபம் செய்கிறதுலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், பங்கு சந்தை தரகு கமிஷன் ஏஜென்சி மூலம் வரக்கூடிய வருமானங்கள், இப்படி பல வாரியான வருமானங்களை ஆறாம் இடத்தில் உபய ஜெயஸ்தானத்தில், அது குரு வீட்டிலிருந்து ராகுவான் அளவு கடந்த உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் சூரியனுடைய சேர்க்கை நல்லதில்லை. துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பதினொன்றுக்குடையவர். லாபங்களை தரக்கூடிய சூரிய பகவான் ராகுவோட சேர்ந்து அவர் கிரகணமாயிருக்கிறனால சூரியன் தரும் ஆதிபத்தியம் காரத்துவ நன்மைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த ராகு சூரியன் சேர்க்கை நல்லதில்லை, அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு பக்கத்து வீட்டு சீட்டுக்காரர்களே மேல் அதிகாரியுடைய தொல்லைகளும் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் பழுவும் அதிகமாக இருக்கும். லாபங்கள் இனியல் எதிர்பார்க்காத அளவுக்கு அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு பெரிய லெவலில் வெற்றிகளை தரக்கூடிய செய்திகளாக இருக்காது. சூரியன் ராகுவோட சேர்றது நல்லதில்லை. அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா வயது முதிர்ந்தவர்கள் வீட்டில் இருந்தானா கவனமாக பார்த்துக்கிடுங்க. அவர்களுக்கு மருத்துவ செலவுகள் கூடுதல வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு இது ஏற்ற காலம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா பதினொன்றாம் அதிபதி ஆறில் மறைகிறனால, அது ராகுவோட சேர்றனால தலைமைக்கு நீங்கள் நெருங்கி போக முடியாது. அப்படி தலைமைக்கு நெருங்கி போகிறதுனால உங்களுக்கு சின்ன மறு அர்த்தங்கள் இருக்கும். அரசியலில் நம்மளும் வர முடியுமா வர முடியாதா அப்படிங்கிறத ஒரு தன்னம்பிக்கை இழக்க வைப்பார் சூரிய பகவான் ராகுவோட சேர்ந்து. புதன் பகவான் இருக்கிறார், நீசம் பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிக்கு அவர் திரிகோணமான பாக்கியத்துக்குடையவர். பனிரெண்டாம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்துக்கு அதிபதி. இரண்டு நல்ல ஆதிபத்தியம்தான். துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் நல்ல நட்பு கிரகம், சுக்கிரனுக்கு அவர் நட்பு கிரகம். ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் நீசம் பெற்று பலம் குறைந்திருக்கிறார். அதனால் பாக்கியம் குறைகிறது, விரய செலவுகள் கூடுதான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப விரயங்களாக மாற்றிக்கிடுங்க. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். பதின் வருவ குழந்தைகள் துலாம் ராசியில் இருக்கிறவங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க. புதன் பகவான்கிறது புத்தி அழிக்கிரகம். புத்தி தடுமாறியதாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாட்டிக்கூட்டு அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி உயர்ந்த கல்விக்கு நீங்கள் போங்க. ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். குரு வந்து தனத்துக்குடையவர்.
பணம், பொருளாதாரம், குழந்தை வாய்ப்பு, திருமண வாய்ப்பில் கிடைக்குன்னா எலாமடத்துடைய குருபகனுடைய பார்வை ராசி மேல் விழுகிறது. குருபெயர்ச்சி மே 1 நடக்கிறது. அப்போ குருபகவான் ஏழாமிடத்திலேருந்து திருமண வாய்ப்பிலே கொடுக்கார். நல்ல பொருளாதாரம், நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல நண்பர்களை கொடுக்க காத்திருக்கிறார். ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அவயோக கிரகம். துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் குருபகவான் 3-6 ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி நோய், 3 இடங்கிறது முயற்சி புகழ் கீர்த்தி வெஷ்டி காமஸ்தானம் என்று சொல்லலாம். அந்த காமஸ்தானத்துக்கு அதிபதியான குருபகவான், 6 இடத்துக்கு அதிபதியான குருபகவான் எலாம் இடத்துல இருக்க ரொம்ப நல்லது தான். எலாம்ங்கிறது கலத்தர பாவம், திருமண வாய்ப்புகளை பரிபூர்ணமாக கொடுப்பார், குழந்தை செல்வத்தை கொடுப்பார், வேலை இழந்தவங்களுக்கு வேலையை கொடுப்பார், புதிய வேலை அது மூலம் பொருளாதார வெற்றிகளை கொடுப்பார். குருபகவான் நாம் ஏழாம் பார்வையை ராசியை பார்க்குறனால எப்போதும் ஜெய் ஜெயின் நல்லா சொல்லிச்சுக்கிட்டே இருப்பீங்க. யாருடைய பணமாவது உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல இல்லறங்கள் இருக்கும். சின்ன முயற்சி எடுத்தாலும் அதை வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார். தனத்துக்குடையவர், குழந்தை பாக்கியத்துக்கு கொடுப்பார், திருமண வாய்ப்புகளை கொடுப்பார். தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தொழிலை விருத்தி செய்யக்கூடிய பொருளாதாரம் நல்லா இருக்கும். குரு 7 இருந்து நல்ல உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையும் நல்ல திருமண வாய்ப்புகளையும் குழந்தை பாக்கியத்தையும் புதிய வேலைவாய்ப்பு புதிய தொழில் தொடங்குக்கான பொருளாதார முன்னேற்றங்களையும் நல்ல முறையில் கொடுத்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து மார்ச் மாதத்திலையும் கொடுப்பார். ராசிக்கு 12 இடமான ராசிக்கு 12 இடங்கிறது அயன சயன போக விரயஸ்தானம். அதில் கேது பகவான் இருக்கிறார். கேது 12 இடத்துல இருக்கலாமா? இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுபர் வீடான கன்னி வீடு மனையில் இருக்கிறார். கன்னி மனைங்கிறது புதன் பகவானுடைய வீடு. அப்போ கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விரயமானாலும் வெற்றி கிடைக்கும், நல்ல சுப விரயமாக மாறும். பணங்கள் இருந்ததுன்னா கோயில் குளங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. கேது வந்து ஆன்மீக கிரகம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மனதை கூட்டி செல்வார். கோயில் கும்பாசியத்துக்கெலாம் நிறைய செலவு பண்ணுவீங்க, மின்னு நின்று செலவு பண்ணுவீங்க, அந்த மாதிரி கை காரியங்களுக்கெல்லாம் காசு பணம் உங்கள் கையிலேருந்து செலவு பண்ணுவீங்க. நிறைய இன்ப சுற்றுலா போன வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு போனாலும் சரிதான், வெளி மாநிலம் போனாலும் சரிதான், அது கோயில் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட சுற்றுலாவாக இருக்கும். இதெல்லாம் கேது தோறும் 12 இடத்திலிருந்து உங்களுக்கு ஞான மார்க்கத்தையும் அறிவையும் புகழ் வெற்றி எல்லாத்தையும் தர காத்திருக்கிறார். கேது ஒரு முழுமையான ஞானக்காரகன். பற்றற்ற வாழ்க்கை, திருமணம் கணவன் மனைவிக்குள்ள மற்றும் இல்லறத்தில் சின்ன சின்ன சலிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய லெவலில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வர கேது பகவான் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு துன்பங்களை தர வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.